T20 கொஸ்டின் சேலஞ்ச் பார்ட் ஒன்னோட ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புள்ளியியல் என்பது அறிவியலின் இலக்கணம் என்றவர் கார்ல் பியர்சன். புள்ளியியலின் தந்தை யார்? ரொனால்ட் ஃபிஷர். இந்திய புள்ளியியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 29 தான் ஆன்சர். இது வந்து மகளா நோபிஸினுடைய பிறந்த தினம். மகளா நோபிஸ் என்றவர் வந்து இந்திய புள்ளியியலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறார். கணிதம், புள்ளியியல் மற்றும் பொருளியல் ஆகிய மூன்றும் இணைந்த உருவாக்கிய பாடம் எது? பொருளாதார அளவியல். ஸோ இதனுடைய கலவையாக தான் இந்த பொருளாதார அளவியல் வந்து உருவானது. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். முதல் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தனி அமைப்பாக செயல்பட்ட ஆண்டு 1999. தேசிய மாதிரி கூரெடுத்தல் அலுவலகம் எதன் கீழ் செயல்படுகிறது? அதாவது NSSO, நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் புள்ளியியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? June 2016. ரிசர்வ் வங்கி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1934. இந்த ஆக்ட் படி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவானது. சரக்கு மற்றும் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. இந்தியாவின் முதல் தனியார் நிறுவனம் எது? இந்தியன் ஸ்கூட்டர் லிமிடெட். கோப்ரா சட்டம் என்பது என்ன? நுகர்வோருக்காக ஏற்றப்பட்டதான். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நாட்டில் உள்ள பங்குச்சந்தை பரிவர்த்தனை நிலையங்கள் எண்ணிக்கை 24. முன் எச்சரிக்கை ஊக வணிகர் யார்? கலைமான். தேசிய பங்குச்சந்தை அமைப்பு எந்த குழுவினால் ஏற்படுத்தப்பட்டது? பெர்வானி குழு. திட்டக்குழு அமைக்கப்பட்டது எப்பொழுது? March 15, 1950. இதுதான் 1951 செயல்பட தொடங்கியது முதல் திட்ட கமிஷனாக. இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? M. விஸ்வேஸ்வர ஐயா. 1934 இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியிருப்பார். இதில் வந்து 10 ஆண்டுக்கான வரைவை அவர் சொல்லியிருப்பார். காந்திய திட்டம் 1944 அறிமுகம் செய்தவர் யார்? SN அகர்வால். மக்கள் திட்டம் MN ராயால் அறிமுகப்படுத்திய ஆண்டு 1945. காந்தி மற்றும் வினோபாபா ஆகியோரின் செயல்பாட்டால் தயாரிக்கப்பட்ட திட்டம் சர்வோதயா திட்டம் 1950. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் அவர்களால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். இந்திய அரசின் முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார்? நேரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் விவரங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. தேங்க்யூ.